இந்த கிளாஸில் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஓஎஸ்ஐ மாடல் பார்க்க போகிறோம். ஓஎஸ்ஐ மாடலில் வந்து ஃபிசிக்கல் லேயர், அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், நெட்ஒர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அந்த மாதிரி அஞ்சாறு லேயர் இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்ஒர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், அஞ்சாறு ஏழு எட்டு லேயர் இருக்குது. அது வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ஃபுல்லாக அந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் வந்து ஃபெராசான் அப்படின்ற புக்கில் வந்து படிக்கணும். எப்படி படிக்கணுன்னா, அந்த ஓஎஸ்ஐ மாடல் மட்டும் முதல்ல படித்தா போதும். அது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ரெண்டுத்துலேயுமே ஓஎஸ்ஐ மாடல் கேட்காத கொஸ்டின்னே கிடையாது. இதில் வந்து ப்ரீவியஸில் ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸோட சமரி தான் இது. அதாவது அதாவது வந்து இப்போ டேட்டா லிங்க் லேயரில் வந்து ஒன்று ஃபிலிங் தி பிளாங்க்ஸாகவும் கேட்பாங்க, அப்படி இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் கேட்பாங்க. இப்போ வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். டேட்டா லிங்க் லேயரில் வந்து இதை வந்து ஃபிலிங் தி பிளாங்க்ஸ் கூட கேட்பாங்க. டேட்டா லிங்க் லேயரில் எப்பவுமே நோட் டு நோட் டெலிவரி இருக்கும், ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடு டெலிவரி இருக்கும். அதே மாதிரி நெட்ஒர்க் லேயரில் ரவுட்டிங் இருக்கும். ரவுட்டிங்னால் வந்து அதாவது ஃபுல் இதையும் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது தான் ரவுட்டிங். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் லேயரில் என்கிரிப்ஷனும் டீக்ரிப்ஷனும் நடக்கும். அதாவது சென்டர் ரிசீவர் ரெண்டு சைட்லேயுமே நடக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லேயரில் வந்து மெயில் சர்வீசஸ் நடக்கும். அது மாதிரி வந்து இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, த மெயில் அண்ட் மெயில் சர்வீசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷ் லேயர். அதே மாதிரி நோட் டு நோட் டெலிவரி டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷ் லேயர். நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, டேட்டா லிங்க், நெட்ஒர்க், ப்ரெசன்டேஷன், செஷன், அப்ளிகேஷன் அப்படின்னு. அதில் நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் டீல்ஸ் வித் டேஷ் லேயர் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை இதையே ஷஃபில் பண்ணி டேட்டா லிங்க் லேயர் மெயில் சர்வீஸு, நெட்ஒர்க் லேயர் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன், ப்ரெசன்டேஷன் லேயர் ரவுட்டிங், அப்ளிகேஷன் லேயர் நோட் டு நோட் டெலிவரி அப்படி கொடுப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நாலுத்துக்குள்ளேருந்து கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லைனா இந்த ஓஎஸ்ஐ மாடலில் எட்டு லேயரும் தரவாக படித்தோம்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். எவ்ரி இயர் எல்லா பாலிடெக்னிக், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ரெண்டு எக்ஸாமுமே வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடலில் கேட்காத கொஸ்டினே கிடையாது, இந்த லேயர்லேருந்து போகாத கொஸ்டினே கிடையாது. அதனால் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேர்டுலேருந்து எண்டிங் வேர்டு வரைக்கும் ஃபெராசான் புக்கு வந்து இப்போ நெட்டில் கூட பிடிஎஃபில் இருக்குது. அதை பார்த்து ஸ்டார்டிங் லெட்டர்லேருந்து எண்டிங் லெட்டர் வரைக்கும் ஓஎஸ்ஐ மாடல் மட்டும் எடுத்து ஃபெராசான் புக் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஓஎஸ்ஐ மாடல்ன்ற சாப்டர் எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை மட்டும் தரவாக, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை தரவாக படிக்கணும். அது படிக்கலாம். அந்த மாதிரி படிச்சுட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் கொஸ்டின்ஸை. அதான் வந்து ஈஸி மெத்தடு. இதான் வந்து இந்த எப்படி எக்ஸாம்லேருந்து கொஸ்டின்ஸை க்ராக் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக் இதுதான்.